हेलो फ्रेंड्स நான் உங்க ரஜாக் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய பேர் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்க எக்சர்சைஸ் எல்லாமே பண்ணிட்டு ப்ரோ எனக்கு செம பெயினா இருக்குது ப்ரோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்க லெக் எக்சர்சைஸ் ஸ்குவாட் ஆகட்டும் அது பண்ணிட்டு எனக்கு லெக் செம பெயினா இருக்குது ப்ரோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்க ஆர்ம் எக்சர்சைஸ் வாட்டர் பாட்டில் வச்சு ஆர்ம் எக்சர்சைஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் அது அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு கீழேயும் கமெண்ட் பாக்ஸ் நிறைய பேர் ப்ரோ எனக்கு ஹேண்ட் செம பெயினா இருக்குது ப்ரோ அப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அந்த பெயின் எதுமே நீங்க பயப்படணும் அவசியமே இல்லவே இல்ல நம்ம எக்சர்சைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மசில் வந்து பிரேக் ஆகும் அது மூலமா வர பெயின் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ் வார்ம் அப் எக்சர்சைஸ் ரெண்டுமே உங்களுக்கு கிளியரா வந்து சொல்லி கொடுத்துறேன் சோ நீங்க இந்த ஸ்ட்ரெச்சிங் அண்ட் வார்ம் அப் எக்சர்சைஸ் நீங்க எந்த எக்சர்சைஸ் பண்றதுக்கு முன்னாடியும் இத வந்து முன்னாடியும் பண்ணுங்க பின்னாடியும் பண்ணுங்க இது நீங்க பண்றதுனால அந்த மசில் எல்லாமே ஒரு ரிலாக்ஸ் ஆகும் சோ நீங்க இது பண்ணிட்டு உங்களுக்கு எக்சர்சைஸ் பண்ணும்போது நம்ம மசில் வந்து கொஞ்சம் நல்லா லூஸ் ஆகி நம்ம எக்சர்சைஸ் பண்றதால நமக்கு பெயின் வந்து வராம இருக்கும் வார்ம் அப்க்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் பாடி ஸ்ட்ரெச் வந்து பண்ணிக்கலாம் ஃபில் பாடி ஸ்ட்ரெச்சுக்கு கையை வந்து இப்படி மேல தூக்கி ரெண்டு கையுமே இப்படி இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுட்டு உங்களோட பாதத்தை நீங்க அப்படியே வந்து மேல வந்து தூக்குங்க தூக்கும் போதே உங்களால இந்த கையை வந்து எவ்வளவு தூரத்துக்கு இப்படி மேல இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இழுங்க சோ அப்படி இழுக்கும் போது நீங்க காலை இப்படி மேல தூக்குறீங்க கையை இப்படி சேர்த்து இப்படி இழுக்கும் போது உங்களோட ஃபில் பாடி உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிறது ரொம்ப கிளியராவே தெரியும் இது பண்றது மூலமா உங்களுக்கு இந்த இடத்துல இங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறது ரொம்ப கிளியராகவே தெரியும் சோ உங்க மசில் எல்லாமே நல்லா லூசன் ஆகும் நம்ம எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஓகே அதுக்கு அடுத்தது வந்து லெக் ஸ்ட்ரெச் வந்து உங்களோட காலை இப்படி மடக்கிக்கோங்க உங்களோட கையால இது பண்ணிக்கோங்க உங்களால எவ்வளவு தூரத்துக்கு இந்த பாதத்தை இப்படி மேல இப்படி இழுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இழுங்க பொசிஷன் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே சோ ரெண்டு பக்கமே பண்ணிக்கணும் இந்த லெக் வந்து முடிச்சிட்டேன் இப்ப ஆப்போசிட் லெக் ஸ்ட்ரெச் பண்றேன் நீங்க உங்களோட கை வச்சு உங்க பாதத்தை எவ்வளவு தூரத்துக்கு இப்படி மேல தூக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு மேல தூக்குங்க இதுல உங்களுக்கு இந்த தைலாம் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆறது ரொம்ப கிளியராவே தெரியும் ஸ்குவாட்லாம் போடுறதுனால லெக் ரொம்ப பெயினா இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க சோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெயின்லாம் சுத்தரவா இருக்காது நம்ம சேனல்ல வாட்டர் பாட்டில் வச்சு கை பகுதியில இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் சோ அந்த எக்ஸசைஸ் கீழையும் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க எனக்கு கை ரொம்ப வலிக்குது இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது மசில் பெயின் தான் சோ இப்ப நான் அதுக்கான ஸ்ட்ரெச்சிங் வந்து சொல்லி கொடுக்குறேன் அது வந்து பாருங்க நான் வந்து பேக்ல திரும்பி சொல்லி காட்டுறேன் அப்ப உங்களுக்கு பொசிஷன் வந்து தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க இந்த பொசிஷன்ல உங்களோட ரைட் ஹேண்ட் வச்சு இப்படி வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி மடக்குங்க மடக்கிட்டு உங்களால எவ்வளவு தூரத்துக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட ரைட் ஹேண்டால புல் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இப்படி புல் பண்ணுங்க இது புல் பண்ணும்போது ப்ரீத் அவுட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த இடத்துல பிடிச்சு உங்களால புல் பண்ண முடியல அப்படின்னா இந்த இடத்துல பிடிச்சுக்கோங்க இந்த இடத்துல பிடிச்சு எவ்வளவு தூரத்துக்கு உங்களால புல் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு புல் பண்ணுங்க புல் பண்ணும்போது ப்ரீத் அவுட் பண்ணுங்க இந்த மசில் எல்லாமே நம்மளோட ஹேண்ட் இருக்க மசில் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது உங்களுக்கு கிளியராகவே தெரியும் அதே மாதிரியே தான் இப்ப நான் லெஃப்ட் ஹேண்டுக்கான ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணிட்டேன் அதே மாதிரி இப்ப ரைட் ஹேண்டுக்கான ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்றேன் அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டு இந்த இடத்த பிடிச்சு புல் பண்ணுங்க புல் பண்ணும்போது ப்ரீத் அவுட் பண்ணணும் இந்த இடத்துல பிடிச்சு புல் பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா இந்த இடத்த பிடிச்சுக்கலாம் ஓகேவா இது வந்து ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இருக்க ஹேண்டுக்கானது உங்களோட ரைட் ஹேண்டை இந்த பொசிஷன்ல வச்சுக்கோங்க இப்போ உங்களோட லெஃப்ட் ஹேண்டை இப்படி லாக் பண்ணுங்க லாக் பண்ணிட்டு உங்களால லெஃப்ட் ஹேண்டால எவ்வளவு தூரத்துக்கு லாக் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் லாக் பண்ணுங்க லாக் பண்ணிட்டு ப்ரீத் அவுட் பண்ணுங்க ப்ரீத் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்க மசில் எல்லாமே ஹேண்ட்ல இருக்க மசில் எல்லாமே உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகுது உங்களுக்கு கிளியராகவே தெரியும் சிம்பிளா அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டும் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங் பொசிஷன் இந்த இடத்துல உங்களோட இன்னொரு ஹேண்டை கொடுத்து லாக் பண்ணணும் நீங்க லாக் பண்ணி கொஞ்சம் புஷ் கொடுக்கணும் அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் இந்த இந்த இன்னொரு கையை வச்சு இப்படி கொஞ்சம் புஷ் கொடுக்கணும் நல்லா புஷ் கொடுத்துட்டு ப்ரீத் அவுட் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு நல்லா ஹேண்ட் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் கிளியராகவே தெரியும் அதுக்கு அடுத்தது உங்களோட கைய இப்படி மாறி மாறி வந்து ஒன் பை ஒன்னா இந்த மாதிரி வந்து இது பண்ணுங்க சோ அகைன் இந்ததும் உங்களோட பேக் சைடு இந்த சைட்ல உங்களுக்கு நல்லா வந்து மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகுறது உங்களுக்கு கிளியராகவே தெரியும் அண்ட் ஆல்சோ ஷோல்டரும் இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும்
ரொம்ப பண்ணணும்னு சொல்ல அவசியம் இல்லை, இது எல்லாமே வார்ம் அப் செட் தான். ஸோ நம்ம எக்ஸசைஸ் போறதுக்கு முன்னாடியான வார்ம் அப் செட் தான். ஸோ சும்மா நீங்க ஒரு ரெண்டு சைடு ஒரு 10 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கிட்டாலே போதும், ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் செட் தானே. இப்ப நெக்ஸ்ட் டச் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டச் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்லோவா உங்களோட கழுத்தை வந்து நல்லா கிளாக் வைஸ் நல்லா வந்து சுத்துங்க. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸும் வந்து சுத்தணும். ரொம்ப ஸ்லோவா நீங்க வந்து பண்ணணும், ஸ்பீடா பண்ணக்கூடாது. நீங்க ஸ்லோவா பண்ணும் போது இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிறது ரொம்ப கிளியராகவே தெரியும். இப்ப நான் கிளாக் வைஸ் பண்ணிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் பண்றேன். ஓகே, இந்த ஸ்ட்ரெச்சிங் அண்ட் வார்ம்அப் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்க்கு முன்னாடியும் எக்ஸசைஸ்க்கு பின்னாடியும் பண்ணாலே போதும், உங்களுக்கு பெயின் வந்து நல்லா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பெயின் இருக்குன்னு சொல்லி கவலைப்பட வேணாம், எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பெயின் இருக்க தான் செய்யும். நீங்கள் பிகினர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பாக பெயின் இருக்க தான் செய்யும். ஸோ அது வந்து மசில் பெயின் தான். ஸோ எந்த ப்ராப்ளமே இல்லவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக மசில் வந்து ரெக்கவர் ஆகும்போது சரியாயிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.